ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு எல்லாரும் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. புது வருஷம் பிறக்க போகுது. இந்த புது வருஷத்துல எத்தனையோ திட்டங்கள் வச்சிருப்பீங்க, எத்தனையோ கனவுகளோடு இந்த வருஷத்தை வரவேற்க தயாராக இருக்கீங்களா? மதம் இனம் மொழி கடந்து எல்லாரும் கொண்டாடி மகிழ்கிற ஒரு தினம்னா அது கண்டிப்பா இந்த ஜனவரி முதல் நாளா தான் இருக்கும். இப்படி உலகமே கொண்டாடி மகிழ்கிற புத்தாண்டு கொண்டாட்ட முறை எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பின்னாடி இருக்கிற வரலாறு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதையும் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் இந்த நியூ இயர் ரொம்ப சிறப்பாக அமையும்ல. வாங்க, நியூ இயர் வரலாறு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ்க்கும் உலக மக்களுக்கும் கலர் பென்சில் யூடியூப் சேனலின் சார்பாக விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். உலகத்திலேயே நியூசிலாந்து நாட்டில் சமோவா பகுதியில் தான் முதல் புத்தாண்டு பிறகுதான். அதாவது இந்தியா நேரப்படி டிசம்பர் 31 தேதி மாலை 4:30 அங்க புத்தாண்டு பிறக்குதாம். அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவில் மாலை 6:30 அளவில் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறதாம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோமா? புத்தாண்டு எண்ணமே இன்னைக்கு நேத்து கொண்டாடுற பழக்கம் இல்ல, 4000 ஆண்டுகளாக இருக்கிற கொண்டாட்டம். ஆனா அப்ப யாரும் ஜனவரி 1 புத்தாண்டு கொண்டாடல. ஏன்னா அப்போ ரோமானிய கேலண்டர்ல 10 தான் இருந்துச்சு. மார்ஷியல் அவர் நினைவாக பெயர் சூட்டப்பட்டு மார்ச் மாதம் முதல் மாதமாக இருந்தது. அதனால் மார்ச் மாதம் தான் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. அதுக்கப்புறம் வந்த ரோமானிய மன்னர் போம்ப்ளியஸ் 2 சேர்த்து மொத்தம் 12 என்று ஆக்கினார். ஜெனஸ் என்னும் ரோமானிய கடவுளின் நினைவாக ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் சேர்க்கப்பட்டனர். அதன் பின் புகழ்பெற்ற மன்னரான சீசர் ஜூலியன் கேலண்டர் உருவாக்கினார். அதில்தான் ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டான அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. கடவுள் ஜனசை கௌரவிக்கும் விதமாக ரோமானியர்கள் அம்மாதத்தின் முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்படியே நாளடைவில் அது உலகம் பூரா பரவி நாமளும் இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். இதுதாங்க புத்தாண்டு பிறந்ததின் வரலாறு உண்மையும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.